கரூரின் பெருமை, கரூருக்கு கிடைத்த வரம், மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், வணக்கத்திற்குரிய துணை மேயர் மற்றும் அரசு அலுவலர்கள், இந்த விழா மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவையில் குழுமியிருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள், புத்தகம் வாசிப்பதை ஆவலோடு தங்களது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்திருக்கும் வாசிப்போர் மற்றும் பபாசி அமைப்பிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாசிக்கும் பழக்கமுடையவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அத்துப்படி என்று சொல்லுவார்கள். வாசிக்கும் பழக்கமுடையவர்கள் அதை நிறுத்தவும் அவர்களால் முடியாது என்றும் சொல்லுவார்கள். நிறைய நேரங்களில் பயணம் செய்யும் நேரங்களில் பார்த்திருக்கின்றோம், இன்றைய காலகட்டத்தில் கைபேசியில் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருப்பவர்களை விட புத்தகம் வைத்து படித்து கொண்டிருப்பவர்கள் இன்னமும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடியும். புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நகரங்களிலும் நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். நூலகங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்களை விட இது போன்ற கண்காட்சிகள் நடத்தும் பொழுது நிறைய புத்தகங்களை நாம் பார்ப்பதற்கு, அதை வாங்கி படிப்பதற்கு வாய்ப்பாக அமையும். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, கரூர் மாவட்டத்தில் உள்ள வாசிப்போர், அருகில் ரோட்டில் நடைபெறக்கூடிய புத்தக கண்காட்சிக்கு ஒவ்வொரு வருடமும் சென்று நிறைய புத்தகங்களை வாங்கி வருவதை பார்த்திருக்கின்றோம். கரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவியர், மாணவ மாணவியர், கல்லூரி மாணவ மாணவியர் அனைவரும் ஈரோட்டுக்கும் சென்னைக்கும் இந்த புத்தக கண்காட்சிக்காக செல்வதை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலில், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் மிக பிரம்மாண்டமான ஒரு புத்தக கண்காட்சி, புத்தக திருவிழா கரூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது கரூர் மாவட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அத்தோடு சேர்த்து கரூரை பற்றிய வரலாற்று அமைப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது. திரையரங்கு அமைக்கப்பட்டு நிறைய கரூரை பற்றிய அல்லது புத்தகங்களை பற்றிய திரைப்படங்கள் வெளியிடப்பட உள்ளன. அடுத்த 10 நாட்களும் இது கரூர் மக்களுக்கு, வாசிக்கும் பழக்கமுடையவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கப் போகின்றது. வாசிக்கும் பழக்கம் இல்லாதவர்களுக்கு வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரங்கமாக இருக்கப் போகின்றது. இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கரூருக்கு கொண்டு வந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கரவொலியை கொடுத்து நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய வழிகாட்டுதலில் செயல்பட்ட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் கரூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.